வணக்கம் பிள்ளைகளே, இன்னும் நாம் பார்க்க போகிறது நிகழ்தகவில் மரவரி படம். நிகழ்தகவில் ரெண்டு பிரதான பகுதிகள் காணப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்யரிக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். ரெண்டாவது மரவரி படம், மரவரி படத்துக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். நாம் மரவரி படம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு மரத்தினுடைய தண்டிலே இரண்டு கிளைகள் பிரியும், அப்புறம் அந்த கிளைகளில் திரும்ப இரண்டு கிளைகள் பிரியும். சில கிளைகள் பிரிவடையாமல் அப்படியே முடிவடைந்துடும், சில கிளைகள் இன்னும் மேலும் மேலும் விரிவாக்கப்பட்டு கொண்டு போகும். அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி வந்து இரண்டு பேர்களை கொண்டிருக்குமா இருந்தால், அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ரெண்டு பேர்களாக வந்து நாங்கள் ரெண்டு கிளைகளாக விரிவடைய செய்வோம். சில கிளைகள் எவ்வாறு முடிவடையதோ அதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பேர்கள் நிகழ வாய்ப்பில்லை. உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு போட்டியில் வந்து முதலாவது போட்டியில் பங்கு பெற்று தோல்வியடைந்தால் இரண்டாவது போட்டியில் பங்கு பெற்ற முடியாதுன்ற ஒரு நிபந்தனை இருக்குமா இருந்தால், இந்த கிளை முடிவடைந்த மாதிரி முடிவடைந்திரும். அதுக்கப்புறம் மரவரி படத்தில் கிளைகள் விரிவாக்கக்கூடாது, கேள்வியை விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு புரியும். சில போட்டிகள் வந்து முதலாவது போட்டி பங்கு பெற்றி தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது போட்டியும் விளையாடலாம் என்ற ஒரு நிபந்தனை இருந்தால், முதலாவது போட்டியில் முதலாவது சுற்றில் பங்கு பெற்றி தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது போட்டியில் விளையாடலாம் அப்படி ஒரு நிபந்தனை இருக்குமா இருந்தால், அந்த கிளைகள் தொடர்ச்சியாக விரிவுபட்டு கொண்டு போகும். திரும்பவும் அடுத்த போட்டியாக இருந்தால் திரும்ப விரியும், இன்னொரு போட்டியாக இருந்தால் இன்னொரு ரெண்டு கிளைகளாக பிரியும். அப்போ இந்த தரப்படுகின்ற கேள்விகளை பொறுத்து சில நிகழ்வுகள் முதலாவது போட்டியிலேயே கிளைகள் முடிவடைந்துடும், முற்று பெற்றும். சில கேள்விகளில் வந்து தொடர்ச்சியாக கிளைகள் விரிவடைஞ்சு கொண்டு போகும். கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் இரண்டு விதமான கேள்விகளையும் தனித்தனியாக விளங்கப்படுத்த போகிறேன், கவனிங்க. முதலாவது கேள்வியை பாருங்கள். இது கிளை விடுபடும் நிகழ்வுக்குள்ளே வரும். இது இரு சுற்றுகளை கொண்ட போட்டியொன்றில் முதலாவது போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு 4/3, இரண்டாவது போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு 6/5 அப்படின்னு சொன்னால், முதலாவது போட்டியில் ஒரு நிபந்தனை சொல்லப்படுது, முதலாவது போட்டியில் வென்றால் மட்டுமே இரண்டாவது போட்டியில் பங்கு பெற்ற முடியும். முதலாவது போட்டியில் வென்றால் மட்டும்தான் இரண்டாவது போட்டியில் பங்கு பெற்றலாம், இது நிபந்தனை. அப்போ முதலாவது போட்டியில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் அடுத்த போட்டிக்கு போக முடியும், தோல்வி அடையவமா இருந்தால் அடுத்த சுற்றுக்கு பங்கு பெற்ற முடியாது. அப்போ இதைத்தான் சொல்கிறது கிளை விடுபடும் மரவரி படம். அது வெற்றியடைந்தால், முதலாவது போட்டியில் வெற்றியடைந்தால் அடுத்த போட்டிக்கு நாங்கள் போய் பங்கு பெற்றலாம், அங்கே வெற்றி தோல்வி அது கிடைக்கிறது வேறு விஷயம், பங்கு பெற்றலாம். முதலாவது போட்டியில் தோல்வி அடைந்தால் அடுத்த போட்டிக்கே போக முடியாது. அப்போ இங்கே முதலாவது போட்டியில் தோல்வி அடையும் போது அடுத்த கிளை விரிவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதனாங்க கிளை விடுபடும் மரவரி படம்னு சொல்லுவோம். இந்த கேள்வியை செய்யும்போது உங்களுக்கு புரியும். முதலாவது கேள்வி கேட்கப்பட்ட ரோமல்லக்கம் 1, மேல் கூறப்பட்ட நிகழ்வுகளுக்கான பேர்களை மரவரி படத்தில் குறித்து காட்டிட்டாம். ரெண்டாவது, இரண்டு போட்டிகளிலும் வெல்வதற்கான நிகழ்தகவை காணட்டாம். மூன்றாவது, முதல் போட்டியில் வென்று இரண்டாம் போட்டியில் தோற்பதற்கான நிகழ்தகவை காணட்டாம். இந்த கேள்வியை செய்ய போகிறோம், எல்லாரும் ஒழுங்காக கவனிங்க. இந்த கேள்வி எப்படி செய்கிறது? முதல்ல ரோமல்லக்கம் 1 பாப்பம். இந்த நிகழ்வுகளை வந்து மரவரி படத்தில் குறிக்க போகிறோம். நான் இரண்டு போட்டிகளையும் முதல்ல குறிச்சுக்கொள்கிறேன், இரண்டு போட்டிகளையும் நான் முதல்ல குறிச்சுக்கொள்கிறேன். முதலாவது முதலாம் போட்டி, அடுத்தது இரண்டாம் போட்டி. முதல் போட்டியில் வந்து இரண்டு பேர்கள் கிடைக்க போகுது, ஒன்று வெற்றி இரண்டு தோல்வி. இங்கே சமநிலை பற்றி எதுவும் சொல்லாதபடியால் சமநிலையை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இரண்டு பேர்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது, ஒன்று வெற்றி மற்றது தோல்வி. சமநிலைப்படுமா இல்லையான்றதை பற்றி இங்கே சொல்லாதபடியால் அதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், முதல் போட்டியில் இரண்டு பேர்கள் கிடைக்கும், ஒன்று வெற்றி மற்றது தோல்வி. அப்போ நான் முதல் போட்டிக்கானதை இரண்டு கிளைகளாக பிரிக்கிறேன், முதல் போட்டிக்கானதை இரண்டு கிளைகளாக பிரிக்கிறேன். முதலாவது பேர் வெற்றி, அடுத்த பேர் தோல்வி. வெற்றிக்கான வாய்ப்புங்க சொல்லப்படுது, முதலாம் போட்டியில் வெற்றிக்கான வாய்ப்பு 4/3, வெற்றிக்கான வாய்ப்பு 4/3. வெற்றிக்கான வாய்ப்பு 4/3 சொன்னால், 4/3 வெற்றிக்கான வாய்ப்புண்டா, 4/1 தான் தோற்பதற்கான வாய்ப்பு. 4/3
வெல்வதற்கான வாய்ப்பு என்றா நாளில் ஒன்று தான் தோற்பதற்கான வாய்ப்பு. ஆகவே வெற்றிக்கான வாய்ப்பு தரும்போது தோல்விக்கான வாய்ப்பை நான் என்ன செய்யணும், ஒன்றிலிருந்து கழிச்சு பார்க்கணும். நாலில் மூன்று போனால் மீதி நாலில் ஒன்று. சரி, முதலாவது கிளை முடிஞ்சது. முதலாவது போட்டிக்கான பேர்கள் குறிக்கப்பட்டாச்சு. இப்போ ரெண்டாவது போட்டியை நான் குறிக்க போகிறோம். நிபந்தனை வடிவ கவனிக்கணும். என்ன நிபந்தனை சொல்லப்பட்டது? முதலாம் போட்டியில் வென்றால் மட்டுமே இரண்டாம் போட்டியில் பங்கு பெற்ற முடியும். அப்போ முதலாம் போட்டியில் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் இரண்டாம் போட்டிக்கான பேர்களை இங்கே விரிவாக்கம் செய்ய முடியும். முதலாம் போட்டியில் தோல்வி அடைந்தால் இரண்டாம் போட்டியில் பங்கு பெற்றவே முடியாது. அப்போ இந்த கிளை இங்கே விரிவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இங்கே கிளை விரிவாக்க தேவையில்லை. இதோட கிளை முற்று பெறுது. அதனால தான் இது கிளை விடுபடும் மரவரி படம்னு சொல்லுவோம். ஆகவே இங்கே முதலாவது போட்டியில் வென்றால் மட்டும்தான் இரண்டாம் போட்டியில் பங்கு பெற்ற முடியும். ஆக இரண்டாம் போட்டிக்கான பேர்களை நான் குறித்து கொள்கிறேன். இரண்டாம் போட்டியிலையும் ஒன்று வெல்லலாம் அல்லது தோல்வியடையலாம். வெல்வதற்கான வாய்ப்பு, இரண்டாம் போட்டியில் வெல்வதற்கான வாய்ப்பு கேள்வியில் சொல்லப்படுது. இரண்டாம் போட்டியில் வெல்வதற்கான வாய்ப்பு ஆறில் ஐந்தாம். ஆறில் ஐந்து. அப்போ ஆறில் ஐந்து போனால் மீதி எவ்வளவு? ஆறில் ஒன்று. ஆகவே தோற்பதற்கான வாய்ப்பு ஆறில் ஒன்று. இங்க கிளை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், முதலாவது போட்டியில வென்றால் மட்டுமே இரண்டாம் போட்டியில பங்கு பெற்ற முடியும். தோல்வியடைந்தால் இரண்டாம் போட்டியில பங்கு பெற்ற முடியாது. பங்கு பெற்ற முடியாட்டி இங்க ஒரு பேர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்காது. ஆகவே இங்க கிளை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு வகையான வினா. சரி, ரோமன் லக்கம் ரெண்டு. இரண்டு போட்டிகளிலும் வெல்வதற்கான வாய்ப்பை காணட்டாம். ரோமன் லக்கம் ரெண்டு, இரண்டு போட்டிகளிலும் வெல்வதற்கான வாய்ப்பு. பாருங்க, முதலாவது கிளை, இது ரெண்டாவது கிளை, இது மூன்றாவது. முதலாவது பாருங்க, முதலாவதுல தான் இரண்டு போட்டியிலையும் வெல்றாங்க. இரண்டு போட்டியுமே, இரண்டு போட்டிகளையுமே வெற்றி. ஆகவே முதலாவது கிளையில வார பின்னங்களை பிரிக்கணுமா இருந்தால், நிகழ்தகவுக்கான வாய்ப்பை பிரிக்கணுமா இருந்தால், அதான் இரண்டு போட்டிகளிலும் வெல்வதற்கான நிகழ்தகவிற்கான பெருமானமாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும். அப்போ இரண்டு போட்டிகளிலும் வெல்வதற்கான நிகழ்தகவு கேட்டால் இந்த முதலாவது கிளையில் வார பின்னங்களை பெருக்கி விட வேணும். சொல்லுங்க, முதலாவது கிளையில் வார பின்னங்கள் முதல் இங்கே நான்கில் மூன்று தர இங்கே ஆறில் ஐந்து. இப்போ நான் மேலே கீழே வெட்ட போகிறேன். மூன்றால் வெட்டலாம். மூணில் மூன்று ஒரு முறை, ஆறில் மூன்று ரெண்டு முறை. தொகுதியோட தொகுதியை பெருக்க வேணும், ஓர் ஐந்து ஐந்து. பகுதியோட பகுதியை பெருக்கணும், நாவி ரெண்டு எட்டு. ஆக இரண்டு போட்டிகளிலும் வெல்வதற்கான வாய்ப்பு எட்டில் ஐந்து. ரோமன் லக்கம் மூன்று. முதல் போட்டியில் வெற்றி அடைந்து இரண்டாம் போட்டியில் தோற்பதற்கான வாய்ப்பு. முதல் போட்டியில் வெற்றி அடைந்து இரண்டாம் போட்டியில் தோல்வியடைவதற்கான நிகழ்தகவு. அப்போ ரெண்டாம் கிளை வரும். இந்த கிளை, இந்த கிளைகளில் வார பின்னங்களை பெருக்கி விட வேணும். இந்த கிளையில் வார பின்னங்கள் என்னென்ன? முதலாவது நாளில் மூன்று தர ஆறில் உண்டு. மேலே கீழே வெட்டி விடுங்க. அப்போ மூன்றில் மூன்று ஒரு முறை, ஆறில் மூன்று ரெண்டு முறை. தொகுதி எண்ணோட தொகுதி எண்ணை பெருக்குங்க. ஓர் ஒன்று உண்டு, நாவி ரெண்டு எட்டு. ஆகவே எட்டில் ஒன்று. இந்த மரவரிப்படத்தை சொல்லுவோம், கிளை விடுபடும் மரவரிப்படம். இப்படியான கேள்விகளை நாங்கள் ஒழுங்காக வாசித்து கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் கிளைகளை வந்து நாங்கள் விரிவாக்கம் செய்யணும். நிபந்தனைகள் மாறுகின்ற போது சில வேளைகளில் கிளைகள் விடுபடும், சில வேளைகளில் முழுமையாகவே கிளைகள் விரிவாக்கம் அடையலாம். அது கேள்வியை பொறுத்தது, கவனிச்சுக்கோங்க. மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.